கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 19 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நட்சத்திரா ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா கதிர் வந்து நம்ம தீபாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. தீபா, என் தங்கச்சி தான் நீ, எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, என்னைய எனக்கு வந்து ரத்தம் கொடுத்துருக்க, என்னைய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்க, அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி வந்து சாதாரணமாக விட்டுருவேன், நான் கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன். நான் கார்த்திக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொன்னேன், ஆனால் திடீர்னு இப்படி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது நட்சத்திரோட வேலை தான். அவள் கண்டிப்பாக என்னை கொலை பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்திருப்பாள். அவகிட்டேருந்து இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாது. அதனால் நீ தயவு செஞ்சு கார்த்திக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபாவும் உடனே கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, தீபா என்னாச்சு, எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரா சமயம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த கதிர் வேற உண்மையை சொல்ல போகிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. அப்போ அந்த நட்சத்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நேராக அந்த கேபின்குள்ளே வராங்க. அப்போ நம்ம நட்சத்திரா அப்படியே வேறு குரலில் பேசுகிறாங்க, கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. உடனே தீபாவும் சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் போகிறாங்க. அந்த நேரை பார்த்து நட்சத்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அந்த முகமுடியை எடுத்துகிட்டு கதிரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு கதிர் வந்து செமையாக கத்த முடியாமல் கத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட தீபா சொல்கிறாங்க, சார் உள்ளார தான் இருக்கார், இது மாதிரி நர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு. அந்த நேரை பார்த்து இன்னொரு நர்ஸ் வராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, இப்போ தானே ஒரு நர்ஸ் போனாங்க அப்படின்னு. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நான் மட்டும்தான் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், யார் உள்ளார போனது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப அதிர்ச்சியாகி நேராக ரூம்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே கதிர் மயக்கம் மட்டும் கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. அப்படின்னு பார்த்து இன்னொரு டோர் வழியாக அந்த நர்ஸ் ஓடுறதை நம்ம கார்த்தி கவனிச்சிடுறாரு. அப்போ கார்த்தி நட்சத்திராவை தருத்தி பிடிக்கிறாரு. அப்போ நட்சத்திரா போட்டிருக்க முகப்படியை டக்குன்னு எடுக்கிறாரு. அப்போ நட்சத்திராவை பார்த்துட்டு கார்த்திக் சமயம் அதிர்ச்சியாகி நட்சத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நட்சத்திரா கார்த்தியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கதிரை கலப்புறாங்க, ஆனால் கதிர் கிளம்பவே இல்லை. டாக்டர்லாம் உடையாந்து கதிரை வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் எல்லாம் திட்டுறாங்க, யார் வந்து பார்த்துக்காம இப்படி விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா கதிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்மளிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்து நிம்மதியாக இருக்காங்க, அப்படா இப்போ கிளம்பிட்டார் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்திக் நேராக கதிர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கதிர், எதுக்காக அந்த நட்சத்திரா உன்னைய கொலை பண்ண வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, நானும் நட்சத்திராவும் ரொம்ப லவ் பண்ணான், ஆனால் திடீர்னு அவளுக்கு என்னை பிடிக்காமல் போயிட்டு, ஏன்னா ஒரு சொத்து மேலே தான் காரணம் அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தீபா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, சரி அந்த நட்சத்திரம் எங்கே போவான்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ கதிர் நட்சத்திரோட வீட்டு அட்ரஸை கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்திக் நேராக போலீஸ் அழைச்சிக்கிட்டு நட்சத்திரா வீட்டுக்கு போகிறாங்க.